ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அனிமே தமிழ் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சரை வந்து வேறு லெவலில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். வாட்ஸ்அப் டிபியை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லாம் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேன்பா, இதுக்காக நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஏற்ற வேண்டியது வரும். அது என்ன அப்ளிகேஷன்னா, ப்ரொஃபைல் பிக்சர் பார்டர் ஃப்ரேம் ப்ராபிக் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ப்ளே ஸ்டோர்லேயே இது கிடைக்கும். ஓகேன்பா, இதை ஓப்பன் பண்ணி உள்ளே போங்க. ஓகேன்பா, எந்த ஒரு அப்ளிகேஷனை ஏற்றிட்டு நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைலை வந்து அது பார்டரை வந்து வேறு லெவலாக வச்சுக்கலாம். ஒவ்வொரு பார்டருமே வேறு லெவலாக இருக்கும், கோல்டன் கலரில் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அட்ராக்டிவாக இருக்கும். மற்றவங்க வந்து உங்களோட வாட்ஸ்அப் டிபியை வந்து பார்க்கும்போது இது எப்படி வச்ச அப்படின்றத கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த அளவுக்கு வேறு லெவலான ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த ஒரு அப்ளிகேஷன். இதில் வந்து எல்லா மாடலுமே இருக்கும். நீங்கள் எந்த மாடல் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலர், பேசிக், கோல்டு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எது வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வச்சுக்கலாம். இப்போ இந்த கோல்டு அப்படின்றது வந்து லாக் ஆகிருக்கு, ஓகேங்களா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லாக் ஆயிருந்துச்சு அப்படின்னா, இதை வந்து அன்லாக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கீழே வாட்ச் ஆட் டு அன்லாக், அதாவது அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் வந்து ஏதாவது வரும். அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அன்லாக் ஆயிரும். நீங்கள் ஈஸியாக அதை வந்து எடுத்து ப்ரொஃபைலில் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ பேக் வந்துடுறேன். பேசிக்ன்றதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பேசிக்காக வந்து நம்ம வந்து ஒரு பார்டர் ஒரு கலர் வந்து வைக்க போகிறோம் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சிம்பிளாக ஒன்று இதை வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இப்போ வந்து நான் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து நான் வந்து சிம்பிளாக வந்து உங்களுக்கு வந்து நான் வச்சு காட்டுறேன். இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக ஒன்று வச்சு காட்டுறேன், நீங்கள் அது மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுங்க. இப்போ நான் வந்து இந்த கீழே இருக்கிற இந்த ஒரு இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கா, அந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அலோ கேட்கும், அலோ கொடுத்துக்கோங்க. அலோ கொடுத்தோன்னா ஃபைல் மேனேஜர் கூட்டு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஃபோட்டோஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கேலரியில் வந்துடும். இந்த கேலரியில் நீங்கள் எந்த பிக்சர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு பிக்சரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இந்த பிக்சரை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி வேறு லெவலாக வந்து செட் ஆகிரும். இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இந்த ஒரு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் தான் வைக்கணும் அவசியம் இல்லை. ஃபேஸ்புக்கில் வச்சாலும் அது செட் ஆகும், இல்லை இன்ஸ்டாகிராமில் வச்சாலும் அது செட் ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரி நாலு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எதில் வேணாலும் நீங்கள் வச்சு செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேன்பா, இந்த ட்ரிக் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கிட்ட இந்த வீடியோக்கு கீழே லைக் பட்டன் இருக்கும், லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கமெண்ட் பட்டன் இருக்கும். இந்த வீடியோ பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் ஷேர் பட்டன் இருக்கும், மற்றவங்களாம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேன்பா, இது மாதிரியான அடுத்த ஒரு யூஸ்ஃபுல் வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் அனிமேட் தமிழன்.